Hello friends, welcome to Brain இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி உள்ள வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வேனாடு சங்க காலத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பேர் வேனாடு இந்த வேனாடு பகுதி மூ வேந்தர்களில் ஒருவரான சேரர்கள் ஆண்டு வந்தாங்க இந்த வேணாட்டை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு அரசர்கள் தன்னாட்சியோட ஆண்டு வந்திருக்காங்க வேணாட்டோட தலைநகரமா கல்குளம் இருந்தது வேநாடு ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டது அந்த ஆறு பிரிவர்கள் எதலானா நாஞ்சில் நாடு குறுநாடு முதல நாடு தொங்க நாடு படப்ப நாடு வள்ளுவ நாடுன்னு பிரிக்கப்பட்டது வேநாடு தமிழ்நாட்டின் குமரி மாவட்டத்தையும் கேரள மாநிலத்தின் கொல்லம் திருவனந்தபுரம் ஆகிய மாவட்டத்தையும் உள்ளடக்கி இருந்தது இரண்டாவது நம்ம பார்க்க போறது ஒரு அரசரை பற்றி தான் அவருடைய பேர் பால மாத்தாண்டவர்மா வேநாட்டோட புகழ்பெற்ற அரசரும் கடைசி அரசரும் இவர்தான் இவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி வரை ஆட்சி புரிந்தார் இவர் சிறந்த ஒரு போர் வீரரும் கூட இவர் ஆட்சி காலத்துல தான் புகழ்பெற்ற குளச்சல் போர் நடைபெற்றது அதுல வெற்றியும் பெற்றார் இவர் ஆட்சி காலத்துல நாட்டோட வடக்கு பகுதி விரிவாக்கம் அடைந்து கொச்சி வரை விரிந்து பரவி இருந்தது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பால மாத்தாண்டவர்மா ஒரு மர்மமான முறையில மரணம் அடைந்தார் மூணாவது நம்ம பார்க்க போற விஷயம் திருவாங்கூர் பால மாதாண்டவர்மா இறந்த பிறகு மலபா பகுதியை ஆண்டு வந்த நம்பூதிரி நாயர் கூட்டணி ஆட்சி வேநாட்டை கைப்பற்றியது இதன் முதல் அரசர் கார்த்திகை திருநாள் ராமவர்மன் இவர் காலத்தில் வேநாடு திருவாங்கூர் என்று பேர்ல செயல்படத் தொடங்கியது திருவாங்கூர் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் கேரளாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் மாவட்டத்தையும் உள்ளடக்கியிருந்தது கார்த்திகை திருநாள் ராமவர்மன் தலைநகர கல்குளத்தில் திருவனந்தபுரத்திற்கு மாற்றினார் நாலாவது நம்ம பார்க்க போற விஷயம் திருவாங்கூர்ல நடந்த சாதிய கொடுமைகள் இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் எல்லாருக்கும் சமம் தா இல்லை இங்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பல சாதிய கொடுமைகள் நடந்தது உயர் சாதியினர் வாழும் இடத்தில் உள்ள பொது கிணறுகள் குளங்கள் சாலைகள் சந்தைகள் பயன்படுத்த கீழ் சாதி மக்களுக்கு பல தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது மேலும் இவர்கள் அணியும் ஆடை அணிகலன்கள் மற்றும் பயன்படுத்தும் பாத்திரங்களுக்கு கூட பல கட்டுப்பாடுகள் இருந்தது இதே வழிபாடுகளிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது பனை மரம் ஏறுவதற்கு பயன்படுத்திய ஏணிக்கு ஏணி காணாம் வரி ஒரு குடிசைக்கு ஒரு பணம் வீதம் குப்ப கச்சா என்ற வீட்டு வரியும் வசூலிக்கப்பட்டது வீட்டு கூரைகளை மாற்றுவதற்கும் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் வளர்க்கின்ற குறிப்பிட்ட மரங்களுக்கும் கூட வரி வசூலிக்கப்பட்டது திருமணமான பெண்களிடமிருந்து தாலி இதை வசூலிக்கப்பட்டது இவ்வாறு ஆடை அணிகலன் அணிய தலைப்பாகை கட்ட பல்லக்கில் பயணிக்க திருமணம் நடத்த என அனைத்திற்கும் அரசுக்கு பணம் செலுத்த வேண்டும் இவ்வாறு பல்வேறு வரிகளை கீழ் வர்க்கத்தினர் மீது சுமத்தப்பட்டது நாம கடைசியா பார்க்க போறது குமரி சுதந்திர போராட்டம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெற்ற போது இந்தியா கூட்டாட்சியில் சேருவதில்லை என திருவிதாங்கூர் சமஸ்தானம் முடிவெடுத்தது பின்னர் வேறு வழியின்றி திருவாங்கூர் சமஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் ஒன்பதாம் நாள் இந்திய கூட்டாட்சியில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றிய திருவாங்கூரில் உள்ள கொச்சியுடன் குமரி மாவட்டம் இணைக்கப்பட்டது தென் திருவாங்கூர் பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் முதல் மற்றும் இரண்டாம் ஐந்தாம் ஆண்டு திட்டங்களில் தமிழ் பகுதிகளில் விவசாய வளர்ச்சிக்காக வகுக்கப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களான சிற்றாறு பட்டணம் கால்வாய் திட்டம் பெருஞ்சாணி அணை திட்டம் நெய்யாறு இடதுகரை கால்வாய் திட்டம் குளித்திரை நீரூற்று திட்டம் ஆகியவற்றை மலையாள அரசு முடக்கியது இதனால் வெறுப்படைந்த தமிழர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் திரு மார்ஷல் நேசமணி அவர்கள் தலைமையில் போராட்டங்கள் நடைபெற்றது இதில் பல பேர் உயிர்த்தியாகம் செய்தனர் இறுதியில் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் நாள் குமரி மாவட்டம் திருவிதாங்கூரில் இருந்து பிரிந்து தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பிரைண்டிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க